இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் இசைக்குயில் என்றும் காணக்குயில் என்றும் அனைவராலும் போற்றப்படும் எஸ் ஜானகி அவர்கள் முழுமையாக ஓய்வெடுத்துட்டாங்க. இவங்களுக்கு வயசு 82. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவில் பல மொழி திரைப்படங்களில் பாடல்களை பாடியிருக்காங்க. எஸ் ஜானகி அவர்கள் எஸ்பிபியோடைய நெருங்கிய நண்பராக இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமா இந்திய அளவில், அதுவும் பின்னணி பாடகர் என்கிற திறமையை வெளிப்படுத்தினாங்க. தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நிறைய திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவங்க தான். இருந்தாலும் இந்திய அளவில் வந்து அதிக திரைப்பட பாடல்களை பாடி இன்னைக்கு எஸ்பிபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்துட்டாங்க. எஸ் ஜானகி அவர்கள் ஓய்வு எடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு இசை உலகத்தை ரசிகர்களால் நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்திய சினிமாவில் ஒரு இசைத்துறையை சார்ந்த ரெண்டு பிரபலங்களும் வந்து இல்லாமல் இருப்பது ஒரு வெற்றிடத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இசை உலகில் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே ஜாம்பவனாக வாழ்ந்திருந்தாங்க. எஸ்பிபி அவர்கள் நம்மை விட்டு பிரிந்துட்டாங்க. ஆனால் எஸ் ஜானகி அவர்கள் முழுமையான ஓய்வில் இறங்கிட்டாங்க. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து இவங்க இல்லாதது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ரசிகர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய வயது முதிர்வு காரணமாக, அதாவது எஸ் ஜானகி அவர்களுக்கு வயது 82 ஆகுது. மேலும் சில சிகிச்சைகள்லாம் வந்து அவங்க மேற்கொண்டுட்டு வர்றதுனால அவங்களால இனிமே பாட முடியாது. எஸ்பிபி அவர்கள் கடைசி காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் இப்போ எஸ் ஜானகி அவர்களும் சந்திச்சிருக்காங்க. எஸ் ஜானகி அவர்கள் திரைத்துறையில் வந்து சாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எஸ்பிபி அவர்களுக்கு மட்டுமே தெரியும். எஸ்பிபி அவர்களும் ஜானகி அவர்களும் சேர்ந்து பாடும் போதும், மேலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து எந்த ஒரு மியூசிக் டைரக்டரோட வந்து ஒர்க் பண்ணும் போதும் அவங்க அந்த மியூசிக் டைரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஹிட் கொடுக்கின்ற அளவிற்கு தான் அந்த திரைப்பட பாடல்களை இவங்க வந்து கொடுப்பாங்களாம். அந்த அளவிற்கு வந்து புகழ்பெற்ற இரண்டு சிங்கர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஜானகி அவர்கள் வந்து ஹைதராபாத்தில் இருக்கின்ற அவங்களுடைய சொந்த வீட்டில் ஓய்வில் இருக்காங்க. மேலும் அவங்க அறுவை சிகிச்சை ஒன்று மேற்கொண்டு வருவதாகவும், அந்த அறுவை சிகிச்சை மூலமாகத்தான் தற்போது வந்து பாட முடியவில்லை என்றும் வந்து சொல்லப்படுது. மேலும் எஸ் ஜானகி அவர்கள் யார், எங்கிருந்து வந்தாங்க, எப்படி இந்த அளவு இசை உலகில் வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ஹிஸ்டரியும் நம்ம வந்து பார்த்துடலாம். எஸ் ஜானகி அவர்கள் 1938 ஏப்ரல் 23 திரு ஸ்ரீ ராமமூர்த்தி சத்தியவதி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தாங்க. சிறு வயதிலே வந்து பள்ளி படிப்பில் இவங்களுக்கு ஆர்வம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டின் மீது மட்டும்தான் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததுதான். பெற்றோர்கள் வந்து கண்டிப்போட இவங்களை எச்சரித்திருந்தாங்க, சரியாக படிக்கலன்னா உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. எவ்வளோ சொல்லியும் எஸ் ஜானகி அவர்கள் பெற்றோர்கள் சொன்னதை கேட்கல. படிப்பின் மீது அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெற்றோர்கள் உன் தலையெழுத்து இவ்வளோதான், இனிமே வந்து நீ எக்கேடாவது கெட்டுப்போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் அவருடைய, அதாவது ஜானகியோடைய அப்பாவான திரு ஸ்ரீ ராமமூர்த்தி அவர்களுக்கு ஜானகிக்கு இசை மீது ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. உடனடியாக அவங்களுடைய பள்ளி படிப்பை நிறுத்தியது மட்டும் இல்லாமல் அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நாதஸ்வர கலைஞராக இருக்கக்கூடிய பழனிசாமியிடம் வந்து கொண்டுட்டு போயிட்டு இசையை கற்றுக் கொடுக்க சொல்றாங்க. பழனிசாமியிடமிருந்து எஸ் ஜானகி அவர்கள் 6 இசையை வந்து கற்றுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், 6 என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து சாதித்திருக்க, நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட, இனிமே நீ இசையை வந்து யாருக்கிட்டையும் வந்து பயில வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து சொன்ன பிறகு, அதற்கு பிறகு எஸ் ஜானகி அவர்கள் சின்ன சின்ன மேடை கச்சேரிகளில் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு நாடகங்களில் பாடுவது, அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பான அகில இந்திய வானொலியில் தன்னுடைய திறமையை வந்து காமிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு எஸ் ஜானகி அவர்கள் ஒரு மிகப்பெரிய பின்னணி பாடகி அப்படிங்கிற ஒரு பெயரை சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் தன்னுடைய திறமையை இன்னும் சினிமா திரைக்கு வந்து புகுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தாய் மாமனோட சேர்ந்து 20 சென்னைக்கு வராங்க. சென்னையில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தமாக பாட்டு பாடுகின்ற அந்த கேங்கில் வந்து ஒரு சாதாரண ஒரு பாடகியாக இவங்க வந்து அறிமுகமாகறாங்க. சின்ன சின்னதாக வந்து நிறைய பாடல்களை பாடி அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆனாங்க. இவங்களுடைய பாடல்கள் வந்து எந்தெந்த பாடல்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடி கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, 1 தூங்கிடுச்சு அந்த பாடல்களும், அதற்கு பிறகு சின்ன தாயவள் அப்படிங்கிற ஒரு பாடலும், அதற்கு பிறகு
காற்றில் எந்த கீதம் அப்படிங்கிற ஒரு பாடலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை இவங்களுக்கு தேடி கொடுத்துருந்தது. அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி இது போன்ற இந்திய அளவில் இருக்கின்ற மொழி திரைப்படங்களில் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வந்தது. இதனால் இவங்களுக்கு ஏகப்பட்ட மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அதை கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாய்மொழியில் பாடுகின்ற மாதிரி இவங்களும் வந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எஸ் ஜானகி அவர்கள் இந்திய சினிமாவில் மற்ற மொழிகளில் எப்படி பாடுறாங்களோ அதே போல தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு மற்ற மொழி லாங்குவேஜை கற்றுக்கொண்டு அந்த லாங்குவேஜில் அவங்களும் வந்து பாட்டுகளை வந்து பாடியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே எண்ணற்ற சாதனைகளை வந்து செய்திருந்தாங்க. இதில் எஸ் ஜானகி அவர்கள் அறிமுகமான முதல் ஆண்டிலே, அதாவது முதல் வருஷத்தில் வந்து திரைத்துறையில் வந்து அறிமுகமானதும் 6 மொழிகளில் 100 பாடல்களை மேலே வந்து ஒரே வருஷத்தில் பாடி சாதனை படைச்சிருந்தாங்க. இவங்க தமிழ் சினிமாவில் இசைஞானியாக இருக்கின்ற இளையராஜாவோட நிறைய திரைப்பட பாடல்களை பாடியிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவோட இவங்க சேர்ந்து பாடிய பாடல்கள் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இளையராஜாவுக்கு தேடி கொடுத்தது தான். இளையராஜாவிற்கு இரு கரங்களாக இருந்திருக்காங்க, எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும். இளையராஜாவுடைய மியூசிக் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில், அதாவது தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி முழுவதும் பறந்து விரிந்து கிடந்தது. அதில் இவங்களுடைய பாடல் வரிகள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தது. அதாவது இவங்க தெலுங்கை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மொழியை தாய்மொழியாக பாவித்து அதன் மூலம் இளையராஜாவுடைய இசையில் வந்து தன்னுடைய பாடல் வரிகளை புகுத்தி அதற்கு பிறகு மக்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 3 பேர் சேர்ந்திருந்த காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சரித்திரத்தை வந்து ஏற்படுத்தியிருந்தது. இந்திய சினிமாவின் கவனத்தையும் திரும்ப பார்க்க வைத்திருந்தது. அதன் மூலமாகத்தான் எஸ் ஜானகி அவர்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் மற்ற மொழி திரைப்படங்களிலையும் அவங்க பாட வேண்டும் அப்படின்ட்டு மற்ற மொழிகளில் இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் விருப்பப்பட்டிருந்தாங்க. அங்கேயும் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பாடியிருந்தாங்க. 1980 எஸ் ஜானகி அவர்கள் புகழின் உச்சத்தில் இருந்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளிலும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருந்தாங்க. கடவுள் நம்பிக்கையின் மீது தீராத ஒரு நம்பிக்கை வச்சுருப்பவங்க. எப்போவுமே கடவுள் இல்லாமல் வந்து என்னுடைய சாதனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாட்களாக ஆஸ்துமா பிரச்சனையை வந்து சந்திச்சிருந்தாங்க. அந்த ஆஸ்துமா பிரச்சனை தான் அவங்களுடைய குரல் வளத்தை மெல்ல மெல்ல வந்து குறைச்சிட்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ் ஜானகி அவர்கள் 1959 ராம் பிரசாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு முரளி கிருஷ்ணன் என்கிற ஒரு மகன் இருக்காங்க. 1992 தேவர் மகன் என்கிற ஒரு திரைப்படம் வந்து தமிழில் வந்து திரையிடப்படுது. அந்த திரைப்படத்தில் இஞ்சி இடுப்பழகி என்கிற ஒரு பாடலை எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருந்தாங்க. இந்த பாடல்களை பாடியதற்காக தேசிய விருது அவங்களுக்கு கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க. எஸ் ஜானகி அவர்கள் ஏகப்பட்ட சாதனைகளை வந்து செய்திருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக மத்திய அரசிலிருந்து பத்ம விபூஷன் விருது வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த விருது வந்து 2013 கொடுத்ததுனால ரொம்பவும் லேட்டாக வந்து கொடுத்ததுனால எனக்கு அந்த விருது வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. 4 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க, கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க, ஒரு மாநில விருதும் 38 மாநில விருதுகளும் வாங்கியிருக்காங்க. எஸ் ஜானகி அவர்கள் எண்ணற்ற சாதனைகளை தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் செய்தது மட்டும் இல்லாமல் எஸ்பிபியோட வந்து ஒரு நெருங்கிய ஒரு நண்பராக இருந்திருக்காங்க. அவருக்கு இசையை வந்து இவங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிபி அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கம் காட்டிய ஒரு நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் இசை உலகில் வந்து ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியிருந்தது. எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய ரோல் மாடலாக எஸ் ஜானகி அவர்கள் எடுத்துக்கொண்டது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பற்றி சில வதந்திகள் சமூக வலைதளங்களில் அந்த நேரத்தில் வந்து பரவியிருந்தது. ஆனால் அவங்க உண்மையிலே நல்லா இருக்காங்க. தயவு செய்து எஸ் ஜானகி அம்மாவை பற்றி யாரும் வந்து தவறான கருத்துக்களை வந்து பதிவிட வேண்டாம் அப்படின்ட்டும் எஸ்பிபி அவர்களும் வந்து கேட்டுக்கொண்டிருந்தாங்க. மேலும் அவங்க வந்து இந்த உலகுக்கு இன்னும் நிறைய பாடல்களை வந்து பாடணும், மிகப்பெரிய அளவில் வந்து சாதனை செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்காக நம்ம வந்து தொடர்ந்து வந்து பிரார்த்தனை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு எஸ்பிபி அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தையும் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்பிபியை விட சாதனைகளை வந்து முறியடித்திருக்காங்க எஸ் ஜானகி அவர்கள். அதாவது இந்திய அளவில் இருக்கின்ற 17 மொழிகளில் 48,000 பாடல்களுக்கு மேலே பாடி சாதனை புரிஞ்சிருக்காங்க. எஸ்பிபி அவர்கள் 40,000 பாடல்களை மட்டுமே பாடியிருக்கின்ற இந்த நிலையில் எஸ் ஜானகி அவர்களுடைய பாடல்களானது 48,000 வந்து பாடி சாதனை படிச்சிருக்காங்க. இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரியாக இருந்த ஜானகி அம்மா அவர்கள் இனிமே என்னால் வந்து பாட முடியாது, மேலும் தொண்டையில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சை, ஆஸ்துமா பிரச்சனை இப்படி பல நோய்வாய்ப்பட்டு தொடர்ச்சியாக வீட்டிலே ஓய்வில் இருக்காங்க.
இவங்களுடைய ஓய்வு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இனிமே இவங்க வந்து பாட மாட்டாங்க அப்படின்ட்டு கேட்கும்போது தான் இன்னமும் ஒரு மிகப்பெரிய வழியை வந்து ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. இது இதனுடைய தாக்கம் இந்திய சினிமாவில் அளவில் இருக்கின்ற எஸ் ஜானகியோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் இதனுடைய தாக்கம் தமிழக சினிமாவில் எதிரொலிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எஸ் ஜானகி அவர்களும் எஸ்பிபி அவர்களும் இல்லாத ஒரு வெற்றிடத்தை இனி எந்த ஒரு பாடகராலும் பூர்த்தி செய்ய முடியாது என்பதுதான் இசை உலகில் இன்னைக்கு வெளியிடப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. ஸோ எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய இந்த ஓய்வை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.